பிரதமர் மோடி தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமாக குடியேறினாலும் பாஜகவிற்காக வாக்குகளை பெற முடியாது என தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக நேற்று நடைபெற்றது. வேலூர் கூட்டத்தில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வாரிசு அரசியல் பற்றி பிரதமர் மோடி பேசுவதால் எந்த கவலையும் இல்லை என்றார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை மட்டும் செய்து வருவதாக சாடினார். மேலும் தமிழ்நாட்டிலேயே பிரதமர் மோடி குடியேறினாலும் அவரது கட்சிக்கு வாக்குகள் விழாது என்றார். பிரதமர் இப்ப எல்லாம் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்கார், எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னே தெரியல. எத்தனை தடவை வந்தா என்ன, தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப் போவதில்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. கோவை கூட்டத்தில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் பங்கேற்காத ஒரே பிரதமர் மோடிதான் எனவும், 10 ஆண்டுகளாக அவர் கேள்வி நேரத்தின் போது எப்பொழுதும் அவையில் இருந்ததே இல்லை எனவும் விமர்சித்தார். நாகையில் பேசிய அமைச்சர் ஏவாவேலு பாடல் பாடி பாஜகவை விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்கு வந்தால் வணக்கம் என கூறியும் திருக்குறளை குறிப்பிட்டும் தமிழ் மீது அக்கறை செலுத்தும் பிரதமர் மோடி திட்டங்களுக்கு மட்டும் ஏனோ இந்தியில் பெயர் வைப்பதாக சாடினார். ஒரு திட்டம் வருது, ஜன்தன் யோஜனா, ஜன்தன் யோஜனா என்ன அடிக்கிற மாதிரி, பேட்டி பஜோ பேட்டி பதோ யோஜனா, ரஷ்ய ரஷ்ய கிரிஷா விகாஸ் யோஜனா, வாயிலே நுழைய மாட்டேங்குது. கடலூர் கூட்டத்தில் பங்கேற்ற திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அதிமுகவினர் தாயில்லாத பிள்ளையாக இருப்பதாகவும், அவர்கள் குழப்பத்துடன் இருப்பதால் யாரும் அதிமுகவினரை திட்டாதீர்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். அதிமுக அது ஒரு மாதிரியான கட்சியா போச்சு, இப்ப பாவம் அவங்க நம்ம பங்காளிங்க, அன்னைக்கு தான் கூட வரணும்னா, அதனால சில பேர் முன்னாடி வந்துட்டாங்க, உனக்கு நாள் லேட்டா வருவாங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நானே ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்காக வேலை செய்தவன் தான், எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளையா இருந்தவன் தான். எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கிற போது அவருக்கு டெபாசிட் கட்டி அவருக்கு நாமினேஷன் போட்டு எல்லா வேலை செஞ்சவன் நான் தான். யார் இனிமேல் அதிமுக ரொம்ப திட்டாளிங்க, காரணம் அவனே ரொம்ப குழம்பி போயிருக்கிறான். அதை கீழே இருக்கிற எம்ஜிஆர் ரசிகன் ஜெயலலிதாவுக்கு பூரா அத்தனை பேரும் திமுக தான் ஓட்டு போடாமல் தவிர மறந்து கூட தாமரைக்க மத்துக்கு போட மாட்டான், கை வராது. இதேபோல காஞ்சிபுரத்தில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆன்மீகத்திற்கு ஆதரவாக திமுக இருப்பதாக குறிப்பிட்டார்.